கேஃபாஸ்னா என்ன அர்த்தம், கேஃபாஸ்னா கற்பாறை இல்லையா, அப்ப கற்பாறைய குறித்து என்ன நல்லா ரெஃபரன்ஸ் இருக்குன்னா நான் தேடவே இல்லை, பைபிளையும் புரட்டி பார்க்கல. ஆனா எனக்கு ரெண்டு வசனத்தை மட்டும் ஆண்டவர் வந்து நினைப்பூட்டினார். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கற்பாறை நிலத்துல விழுந்த விதைகள் இல்லையா, இன்னொன்னு கற்பாறை நிலத்தின் மேல், கற்பாறையின் மேல் வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷன் இல்லையா. இப்ப வந்து இதுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, எது தேவனுடைய பார்வையில மேன்மையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்றீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க. மத்தேயு 7:21 வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. யார் பிரவேசிப்பதில்லை? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறோம், பிரவேசிக்க மாட்டானா? அப்ப நம்மளும் பிரவேசிக்க மாட்டோமா? கர்த்தாவே கர்த்தாவே சொல்றோம். பிதாவின் சித்தத்தின்படி செய்யாம கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், புரியுதுங்களா? அப்ப எது அங்க மஸ்ட்? பிதாவின் சித்தத்தை செய்யறதுதான் அங்க மஸ்ட். அப்போ கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறது எதெல்லாம் குறிக்கும்? ஜபத்தை குறிக்கும். ஜபத்துல கர்த்தாவே கர்த்தாவே நம்ம சொல்லுவோம், இல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்ல வர்ஷிப் பண்ணும் போது ஆண்டவர் லார்ட் லார்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா வெறும் லார்டு கர்த்தாவேன்னு சொல்றதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிட மாட்டோம். பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், அப்போ அந்த பிதாவின் சித்தம் தான் மெயின். அப்ப பாத்தீங்கன்னா பிதாவின் சித்தத்தை செய்யறதுதான் மெயின். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று பிரிவு கிறிஸ்தவர்களை இப்ப இங்க இருக்கிறோம்னா அதுல வந்து ஒரு மூணா டிவைட் பண்ணிடுவோம். அந்த டிவைடை மட்டும், டிவிஷனை மட்டும் நான் சொல்லி முடிச்சிட விரும்புறேன். மத்தேயு 26:36 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெஸ்தமனியார்களுக்கு வந்து டீச்சர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுவதும் நீங்க இங்கே உட்கார்ந்து என்று சொல்லி, பேதுருவையும் குமாரதேவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவையும் யாகோல் பண்ணவும் தொடங்கினார். 36 வசனத்துல பாருங்க, இப்போ கெத்செமனி தோட்டத்துல வந்து மொத்தம் எத்தனை சீஷர்கள் இருக்கிறாங்க? நீங்க தான் சொல்லணும், நிறைய கெத்செமனி தோட்டத்துல எத்தனை சீஷர்கள் இப்ப இருந்தாங்க? சகோதரியும் குமார இல்ல, யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுக்கறதுக்காக அவர் பிரதான ஆசாரிய தேடி போயிட்டார். அப்ப எத்தனை சீஷர்கள் இருக்காங்க? 11 இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. பைபிள் படிக்கும் போது எப்பவுமே நிறுத்தி நிதானமா படிச்சீங்கன்னா ஆண்டவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். சாதாரண இதுதான், நிறுத்தி அதே வசனத்தை. இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் பைபிள் கன்கார்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுன்றல. அந்த வசனத்திலே பாத்தீங்கன்னா, நான் அங்கே போய் ஜபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுரு, சபதேவன் குமாரர் யாரு கேக்கலையா? நான் உங்களை கிண்டல் கேள்விலாம் பண்ண சும்மா. வெரி குட். யாக்கோபு, யோவான், அப்ப பேதுரு, மூணு பேரை கூப்பிட்டு என்ன பண்றாரு, கூட்டிக் கொண்டு துக்கமடையும் வியாபுலப்படவும் தொடங்கினார். அப்போ இவங்க மூணு பேரை கூப்பிட்டு இப்ப இயேசு 4 என்ன பண்றாங்க, வேற ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்து ஜபம் பண்றாங்க. 36 வசனத்துல பாருங்க, நான் அங்கே போய் ஜபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள். அப்போ அந்த 11 பிளஸ் இயேசு 12 இல்லைங்களா, அதுல இப்ப 4 செப்பரேட் ஆகி போயிட்டாங்க. இப்ப 8 எங்க இருக்கிறாங்க, ஒரு இடத்துல ஆண்டவர் அங்க ஜபம் பண்ணுங்கன்றாங்க. அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் கிறிஸ்டியன், ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் கிறிஸ்டியன். அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இயேசு அழைக்கும் போது அவருடைய அழைப்பை கேட்டு இயேசுவை பின்பற்றதுக்காக அவங்களே முடிவு பண்ணி வந்தவங்க தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எல்லாத்தையுமே விட்டு வந்தவங்க தான் அந்த 8. ஆனா அவங்க கெத்செமனி தோட்டத்துல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றாருன்னா, இயேசு இவங்க 3 கூப்பிட்டு போயிட்டு 39 வசனம் வாசிங்க, சற்று அப்புறம் போய் உபக்கப்பட இல்லம்மா 38, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான விருப்பம் கொண்டிருக்கிறது,
தனியா ஒரு தூரத்துக்கு போறாரு. அப்ப பாருங்க, ஒரு எட்டு பேர் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல இருக்காங்க, மூணு பேர் ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. இந்த மூணு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசுடைய 12 சீஷர்கள் இவங்க இன்னர் சர்க்கிள். புரியுதுங்களா? எப்பவுமே ஒரு அற்புதத்தை செய்யும் போது இல்ல வந்து மறுரூப மலையில இந்த மூணு பேரை தான் ஆண்டவர் கூட்டிட்டு போவார். யவீருடைய மகளை எழுப்பும் போது இயேசு என்ன பண்ணாரு? இந்த மூணு பேரை தான் கூட்டுன்னு போனாரு. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் அதிகம், ஜெபிக்கிறதுக்கெல்லாம் வாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் நீங்க இங்க தங்கி ஜெபம் பண்ணுங்கன்றார். இயேசு மட்டும் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றார். இப்ப இந்த கிறிஸ்தவத்திலும் பாத்தீங்கன்னா இந்த மூணு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி பாருங்க, 12ல் 8% கிறிஸ்தவர்கள் இல்லையா? எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க ஆண்டவரை பின்பற்றி வந்தவங்க தான், எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தாங்க, குடும்பத்தை ரட்சிக்கப்படாத குடும்பத்துல இருந்து வந்தாங்க, எல்லாமே ஓகே. ஆனா அவங்க ஓரளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. அந்த இயேசுவின் சீஷர்லயே சில பேருக்கு ஆண்டவருக்குன்னு ரொம்ப வைராக்கியம் இருக்கும். இதுல அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் பாருங்களேன், 12 சீஷர்கள் இருந்தாலும் கடல் மேல இயேசுக்கு அடுத்தது உலகத்திலேயே நடந்தது யாரு? மத்தேயுவா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபா, இல்ல பர்தோலமேயுவா? பேதுரு தான் நடந்தார் இல்லீங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு கிராமத்துல இயேசுவை ஏத்துக்கலன்னு வானத்துல இருந்து அக்னியை இறக்கி இவங்களெல்லாம் அழிச்சுட்டுமா எலியா மாதிரின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு, யோவான். அப்போ ஆண்டவருக்காக பயங்கர விசுவாசம் அதெல்லாமே இருந்தது. அவங்களும் ஒரு ஸ்டேஜ்லயே நின்னுட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தனியா ஒரு இடத்துல இவங்க எல்லாரையும் விட தாண்டி ஒரு உன்னதமான நிலையில இருந்தார். அவர் வாயில இருந்து வந்த வார்த்தை என்ன பாருங்க, 39வது வசனம். சற்று அப்புறம் ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன், என் படகை விட்டு வந்தேன், என் வலைய விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கிடையாது. மத்தேயு மாதிரி என்னுடைய கவர்மெண்ட் ஜாபையே நான் விட்டுட்டு வந்தேன்னு பெருமையா சொல்லிக்கலாம், அது கூட கிடையாது. இல்ல வந்து நான் பயங்கர விசுவாச வீரன், மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவருக்காக ஜீவனையே நான் கொடுப்பேன் பேதுரு சொன்னார் பத்தியா, அந்த மாதிரி வைராக்கியம் இருக்கிறது, ஆண்டவருக்காக ரொம்ப டேலண்டா இருக்கிறது, அதெல்லாம் கூட முக்கியம் கிடையாது. எது இயேசு கிறிஸ்துவா இவங்களெல்லாம் விட டாப் லெவல்ல காமிச்சது, அவருடைய கடைசி நேரத்துல அவருடைய இருதய மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கும் போது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த போதும் அதுதான் இருந்தது. என்னன்னு சொன்னா, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தம் தான் என் வாழ்க்கையில நடைபெறணும். அப்போ இந்த மாதிரி இந்த கோலை வச்சு வாழ்ற ஒரு வாலிபன் இருந்தா அவன் கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவ போல இருக்க முடியும், தானியல போல இருக்க முடியும். ஏன்னா அவனுடைய சித்தத்துக்காக அவன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழல. தேவனுக்காக அவருடைய சித்தம் எதுவோ அதுதான். அப்ப வந்து சரி, லவ் பண்ற உங்களுடைய இதுலாம் எனக்கு தெரியாது, எந்த யாருடைய கண்டிஷன் என்னன்னா நமக்கு தெரியாது. சில பேர் மாட்டிட்டு இருக்கலாம், சில பேர் மாட்டாம இருக்கலாம் இல்லையா? இப்ப வந்து ஆண்டவருடைய சித்தம், இப்ப நம்ம என்ன நினைப்போம், காதல் வலையில விழுந்த எல்லாருமே தேவனுடைய சித்தம் என் சித்தத்துக்கு ஒத்திருந்தா நல்லா இருக்குமே, அதுக்கேத்த தீர்க்க தரிசனம் வந்தா நல்லா இருக்குமே, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கான முயற்சியை பண்ணா நல்லா இருக்குமே, சபையில அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா இப்ப சப்போஸ் தேவனுடைய சித்தம் வந்து அதுவா இல்லனா, அப்ப வாழ்க்கையே அவ்வளவுதானா? இல்ல வந்து வாழ்றதுக்கு வேற நோக்கமே இருக்காதா இல்லையா? அப்ப வந்து அது எதை காமிக்குதுன்னா, நீங்க கெட்சமனை தோட்டத்துல நீங்க ஏதோ ஒரு குரூப்ல இருக்கீங்க, கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து வந்து வாப்பா நீயும் என்ன மாதிரியே. இப்ப நம்ம குறிப்பா ஜெபம் பண்ணும் போது யாரெல்லாம் கூப்பிட்டுப்போம்? இப்போ ராஜ்குமார் அண்ணனோ கமல் அண்ணனோ ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக சபையில ஒரு முக்கியமான பிரச்சனை, அதுக்காக ஜெபம் பண்ணும் போது யார செலக்ட் பண்ணாங்கன்னா, ஓரளவு நல்ல ஜெபிக்கக்கூடிய பையன், நல்ல ஒழுக்கமா இருக்கிற, ஆண்டவர் காரியத்துல உற்சாகமா இருக்கிற பையன், இப்படிதான் ஒரு மாம்சத்துல இருக்கிறவங்களே செலக்ட் பண்ணுவோம் இல்லையா?
அப்ப இயேசு கிறிஸ்து இப்ப ஒரு கற்பனைக்கு அவர் கூட உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு வந்து நான் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அவனும் வந்து தன்னுடைய சித்தத்தை தேடாம பிதாவின் சித்தம் எதுவா இருந்தாலும் அதை தேடக்கூடியவனா இருப்பானா அப்படின்னு தானே செலக்ட் பண்ணுவாரு. இப்ப கெட்சமனை தோட்டத்துல இயேசு கிறிஸ்து மற்ற யாருமே அந்த இது வந்து ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு யதார்த்தமான ஒரு காரியம் தான். கெட்சமனை தோட்டத்துல மூணு பேரா செப்பரேட் பண்ணுது. ஆனா இத ஒரு ஆவிக்குரிய ரீதியில நான் இப்படி பாக்குறேன். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியும் இப்படிதான் இருக்கு. அதுல வந்து 8% 12 பேர்ல 8 பேர் எப்படி இருக்காங்கன்னா மெஜாரிட்டி அவங்க அப்படிதான் இருக்காங்க. 3 பேர் நல்லா ஜெபிக்கக்கூடிய வர்ஷிப் பண்ணக்கூடிய டேலண்டடா இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் தங்களுடைய சித்தம்னு ஏதோ இருக்கு. 100% தேவனுடைய சித்தம் எதுவா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களான்னு தெரியல. அப்போ கேஃபாஸ் மினிஸ்ட்ரியோடைய மெயின் ஃபவுண்டேஷன் எதுவா இருக்கணும், இது என்னோட இது அவருடைய விஷன் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த 2 வசனம் அதாவது இந்த செய்தி எனக்கு கிடைக்கிறதுக்கான இதுவும் கிடைச்சதே எப்போ சொல்றேன், 4th anniversary இந்த இதுவும் நடக்கும்போது தான். அதனால தான் நான் ஒட்டுமொத்த காரியங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கேஃபாஸ் அப்படின்னும் போது கற்பாறை இல்லையா, கற்பாறை நிலத்தில் விழுந்த விதை என்னாச்சு அதை மட்டும் படிப்போமா, படிச்சுட்டு முடிக்கலாம். மத்தேயு 13 ஆதிலும் தனக்குள்ளே வேறில்லாதவராய் கொஞ்ச காலமாக நிலைத்திருப்பார். வசனத்தின் ஊக்கம் உபத்திரம் உண்டான உடனே இழந்து வரையலாம். சரி, பாத்தீங்களா கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்ட விதை விதையுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சந்தோஷமா வசனத்தெல்லாம் ஏத்துப்பாங்க. ஆனால் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும். அது என்ன வசனத்தின் நிமித்தம் என்ன உபத்திரமும் யாருக்குன்னா தெரியுமா? எல்லாம் என்ன சொல்றாங்க, வசனத்தினால ஆசீர்வாதமான பாருங்க வசனத்தை தான் வச்சிருக்கோம். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், நெருக்கத்துல கூப்பிட்டா ஆண்டவர் தப்புவிப்பார் அப்படின்ட்டு. அப்போ வசனம்னா நமக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நன்மையை தான் கொண்டு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வசனத்தின் நிமித்தம் துன்பம் வருமா, அது என்ன துன்பம் அப்படின்னா, அப்போ நீங்க நல்ல வசனத்தை வந்து ஒரு கிஸ் ப்ரோக்ராம்காக மட்டும் அதுக்காக வேத வினா போட்டிக்காக மட்டும் படிக்காம அது வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டு போச்சுன்னா கண்டிப்பா வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும். புரியுதுங்களா? அதுக்குதான் ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க, மத்தேயு மலை பிரசங்கத்தை நீங்க சின்சியரா வாழ்க்கைக்காக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரோட்ல போகும்போது அந்த வசனத்தினால உங்களுக்கு காரியத்தை கூட பாவமா பார்க்க வேண்டியிருக்கும், அதை ஆண்டவரை துக்கப்படுத்துற காரியமா பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த மாதிரி உபத்திரவம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டாகும் போது நீங்க இடரல் அடைஞ்சிட கூடாது. ஆனா எப்படி இருந்தா இடரல் அடைஞ்சிருவீங்க அப்படின்னா, ஒரு விதையா இருந்தா இடரல் அடைஞ்சிருவீங்க. ஏன்னு சொன்னா ஒரு விதையுடைய தன்மை தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு முள்ளுள்ள இடத்துல விழுந்தா அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த விதை அமையும். அதே மாதிரி கற்பாறை நிலத்துல விழுந்தா இந்த துன்பம் உபத்திரவம்லாம் வரும்போது அந்த இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெயிலின் உஷ்ணத்தினால அந்த விதை வந்து செத்து போயிடும், ஜீவன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஏன் விதையா இருக்கணும், கற்பாறை நிலத்துல விழுந்த விதைக்கு தான் இந்த பிரச்சனை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, மத்தேயு மலை பிரசங்கத்துடைய கடைசியில இயேசு கிறிஸ்து எப்படி முடிக்கிறார், மத்தேயு 7:26 செய்கிறவன், அதாவது 24 அதாவது நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கேஃபாஸின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அங்க கற்பாறைனா கண்மலைனா கேஃபாஸ் தானே அப்படின்னு நினைச்சீங்க. கேஃபாஸ்ல யார் புத்தியுள்ள வீட்டை கட்ட முடியும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் தான். வெறும் கேட்டுட்டு போறவனோ இல்ல வந்து அங்க வெறும் மியூசிக் மட்டும் வாசிச்சுட்டு என்னுடைய பொறுப்பு இது நான் வாசிக்கிறேன் அப்படின்றதோ வர்ஷிப் பண்றதோ இல்ல வந்து நல்ல நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் எல்லாம் ஆண்டவருக்காக அதெல்லாம் நான் ஒண்ணுமே குறை சொல்ல, அதனாலதான் சொன்ன 90% அதை குறித்த சந்தோஷமான
உங்க டேலண்ட், உங்களுக்குள்ள இருக்க யூனிட்டி, அப்புறம் நல்ல வர்ஷிப், நல்ல மியூசிஷியன், இதெல்லாம் நான் மெசேஜ்லயே அமைச்சிருக்கேன், சில பேருக்கு அமைச்சிருக்கேன். அதனால ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கடைசியா மேஜல எடுக்கிற ஆணி வந்து எப்படி கொஞ்சம் அழுத்தமாவும் சத்தமாவும் அடிப்போமோ அந்த மாதிரி கடைசியா சொல்ற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே முக்கியம்தான், தேவைதான் இல்லையா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேபி கெட்சமனை தோட்டத்துல எட்டு சீஷர்களுடைய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோன்றத காட்டலாம், இல்ல வந்து அந்த மூணு பேர் இன்னும் கொஞ்சம் ஃபார் பெட்டரா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டலாம். ஆனா அது தேவனுடைய முழுமையான சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய சித்தம் எதுன்னு சொல்லி வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலுமே நம்ம சுய சித்தத்திற்கு மறிச்சு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறோம் பத்தியா, அது வந்து சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அததான் வேதம் என்ன சொல்லுது, சிலுவை அப்படின்னு சொல்லுது இல்லையா. அப்ப வந்து ஆண்டவர் தன்னை பின்பற்றி வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முதல்ல கொடுத்த நிபந்தனை என்ன, பொதுவா தன்னை தனக்கு ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நம்ம என்ன பண்றோம், பேஸ்புக்ல எல்லாத்துலயுமே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம் நம்ம இதுக்கு எவ்வளவு லைக் பண்றாங்கன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பின்பற்றி வர்றதா இருந்தா கூட அவங்கள தடுத்து நிறுத்தி என்ன சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுய சித்தத்தை எல்லாம் ஆண்டவர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. தேவனுடைய சித்தம் எதுவோ அதுக்கு நம்மள வளைஞ்சு கொடுக்கறது தான் இல்லையா. ஒரு குயவன் வளைகிற மாதிரி களிமண் வளைந்து கொடுக்கணுமா, இல்ல வந்து களிமண் நான் எப்படி வளைறனோ அப்படிலாம் என்ன உருவாக்குன்னு குயவனை பார்த்து சொல்லுமா, அது இயற்கைக்கு புறம்பான ஒரு விதி இல்லையா. அப்ப வந்து குயவன் தன்னுடைய இமேஜினேஷன்ல என்ன நினைச்சு இது இப்படி வரணும்னு பண்றானோ அதுக்குதான் களிமண் தன்னை ஒப்பு கொடுக்கணும் இல்லையா. ஆனா இங்க என்ன நடக்குது, நம்மளே எல்லாத்தையுமே தீர்மானிச்சிடறோம், ஆண்டவர் அதுக்கு சாங்ஷன் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அது வந்து அவ்வளவு நல்ல ஒரு சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொரிந்து சபையில பாராட்டப்பட வேண்டிய உன்னதமான நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதை உருவாக்கின பவுலுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. உங்க மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து இப்ப நல்லா இருக்கு, இனிமேல் இப்ப யாரும் கிராஸ் ஆகாம இருக்கலாம் லைஃப்ல, கிராஸ் ஆனா கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தா உள்ள இருந்தும் வரலாம் வெளியில இருந்தும் வரலாம் இல்லையா. அப்போ வந்து இது பிதாவின் சித்தம் தானா, இல்ல பிதாவின் சித்தம் இது இல்லைனா நான் தொடர்ந்து ஆண்டவருக்காக நிற்க முடியுமா வாழ்வேனா, அப்போ தேவனுக்காக வாழ்றது என்னுடைய கோலா இருக்கா, இந்த ராகேல் தான் என்னுடைய மன விருப்பமா இருக்குதா, புரியுதா. அப்புறம் வந்து இங்க நடக்கிற கலை நிகழ்ச்சிகள் அதுக்காக நம்ம தாளந்துகள் திறமைகளை வெளிப்படுத்துறது எல்லாமே நல்லதுதான். நான் பொதுவா அந்த குறிப்பா வாசிக்கிறத எடுத்துக்கிட்டேன், வாசிக்கிறவன் இதையும் சிந்திக்கணும், ஷாம் இதையும் சிந்திக்கணும், இலக்கியா இதையும் சிந்திக்கணும். என்னன்னா நம்ம நேரங்கள் இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதிகமா செலவாகுதா, இந்த வேத வசனத்துல கீபோர்ட்ல வந்து தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியுமா, அதுவே நம்ம என்ன வாசிக்கிறோமோ அதை தான் வாசிக்குது இல்லையா. பியானோ பிரஸ் பண்ணா பியானோ சவுண்ட் தான் வருது, வேற ஏதோ வந்தா அது ஏதோ ரிப்பேரா இருக்குது போய் கடையில கொடுக்கணும்னு அர்த்தம். ஆனா வேதத்தை படிச்சாதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்போ பைனலா கேஃபாஸ் மினிஸ்ட்ரியுடைய இங்க இருக்கிறதுக்கான நோக்கம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவருடைய வசனத்தின்படி அவருடைய சித்தம் என்னவோ அதன் மேல தன்னுடைய வீட்டை கட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் மேபி உங்களை வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ அனுபவத்துல என்ன பார்க்கணும், சின்ன வயசுல இருந்து நானும் ஒரு சபையில இருந்துட்டு இருக்கேன், நிறைய வாலிபர்களை நம்ம பாக்குறோம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருந்துட்டே இருக்கும். பொதுவா ஒரு ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு புஸ்தகத்துல படிச்சேன், சமயமும் சந்தர்ப்பமும் சாதகமா அமையாத வரைக்கும் தான் எல்லாருமே உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எதுவுமே அமையலன்னா எல்லாருமே உத்தமர் மாதிரி தான் இருப்போம். பச்சை போல அந்த கோலத்துல பார்க்காத வரைக்கும் தான் தாவீது எப்படி இருந்தாரு, சங்கீதங்களை எழுதிக்கின்னு ரொம்ப இன்பமா பாடி நின்றாருன்னு வசனம் இருக்கு இல்லையா. ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது இன்பமா பாடி நின்றாரு, பச்சை போல பார்த்த உடனே அவ்வளவுதான். அப்போ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும், ஆனா இயேசுவுக்கு பாருங்க அனுதினமும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாரு, நான் ஒரு பப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணும் போது அந்த ப்ரொஃபஸர் இருப்பாரு,
எப்பவுமே பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி தான் இருப்பாரு. இவ்வளவு தூரத்துக்கு வெள்ளை தாடி வச்சுக்கணும், எனி டைம் ஒரு லெவல்ல தான் போதையிலே இருப்பாரு. ட்ரிங்கிங் ஸ்மெல் எப்பவுமே அவருக்கு மேல ஒரு குடி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். ஆனா அவர் பேசுறது பயங்கர, அவர் பெரிய ப்ரொஃபஸர் இந்த ஆசான் மெமோரியல் இருக்குல்ல ஸ்கூல், அதுல வந்து அவர் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நிறைய எடுப்பாரு. பயங்கர நாலேஜபிள் பர்சன், எப்பவுமே லைட்டா போதையிலே தான் தள்ளாடிட்டுலாம் வருவார். அவரு ஒரு நாத்திகர், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர். அவர் ஒரு முறை சொன்னாரு, காந்திக்கு வந்து அது எவ்வளவு உண்மைன்னு தெரியாது, ஆனா காந்திக்கு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு வாலிப பெண் ஒருத்தங்க கூட இருந்தாங்க. அப்போ அந்த காந்தி சொன்னாராம், தன்னுடைய சுயசரிதையில எழுதும் போது பல நேரங்கள்ல தனக்கு உதவி செய்ய இருந்த அந்த வாலிப, இவரு தாத்தா இவரு, அந்த பெண்ணால கூட அவருடைய இருதயம் அலசடிப்பட்டது அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காராம். நம்ம அவர் என்ன சொல்றோம், மகாத்மா காந்தின்றோம். அவர் ஒரு முறை சொல்லும் போது, என்னுடைய வாழ்க்கையே நான் உலகத்திற்கு சொல்லும் அறிவுரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்ன ஒரு சரிதல எழுதியிருக்கலாம், நான் பல நேரங்கள்ல அந்த பெண்ணால நான் வந்து நிலை குலைந்திருக்கிறேன், அலசடி போட்டிருக்கேன் மனசு அப்படின்றது. அதை சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்தது. என்ன தெரியுமா, உலகத்திலே பெண்களால கொஞ்சம் கூட அலசடிப்படாத ஒரே ஆண் யாருன்னா இயேசு கிறிஸ்துனாரு. அல்லேலூயா. யார் யாருக்கா கை தரணும், ஆண்டவருக்கா கை தரணும். அதாவது சமாரிய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம், அவருக்கு எத்தனை புருஷர்கள், அஞ்சு புருஷங்க, இப்போ ஆறாவது ஒரு புருஷனோட. அப்போ ஒரு பெண்ணை வந்து அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிருக்கான், ஆறாவது ஒரு ஆள் ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, அவ எப்படி பார்க்கவே அசிங்கமா வரப்பா, எவ்வளவு ரொம்ப பிரெட்டியா பிரெக்டிக்கலா இருந்திருப்பாங்கல்ல. ஆனா அவங்க கூட ஏசு நின்று பேசுறாரு இல்லையா. ஆனா அந்த பெண்ணால அவர் கொஞ்சம் கூட அலசடி படவே இல்லை. இதையா இவருன்னு ரொம்ப கொச்சையா பேசுற மாதிரி ஃபீல் பண்றீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனா வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுவாக தான் இருக்கு இல்லையா. அப்போ இதுல இருந்து நம்ம ஜெயம் பெறணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இசை கருவிகளோட வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். அந்த வேதத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சித்தம் என்னதுன்னு அதில் தேடணும். அதில் பார்க்குற நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின சித்தத்தை வந்து நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லைங்களா. அந்த ஒரு பயம் வந்து பவுலுக்கு இருந்த மாதிரி எனக்கு எனக்கும் இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு தொடர்ந்து உங்களை கண்காணிச்சுட்டு வழி நடத்துகிற கமல் அண்ணாக்கு உங்களை வாழ்க்கையை குறித்து எவ்வளோ ஒரு பயம் இருக்கலாம் இல்லையா. அப்போ கேபாஸ் மினிஸ்டர் வந்து தற்பாறையில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க. ஆனால் தற்பாறைகள் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கு, அந்த வசனத்தில் சொல்லுது, பெரும் மழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து. சாதாரண மழைலாம் இல்லை, 2015 சென்னையில் வந்ததுல அந்த மாதிரி ஃப்ளட்டு வந்தால் கூட கேபாஸ் அந்த கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு என்ன ஆகாது, அசையாது இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி எச்சமலை தோட்டத்தின் ஒரு உயர்ந்த இடத்துல நீங்க பிதாவோட சம்பாஷிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள என்ன பண்ணணும், பிதாவின் சித்தத்தை செய்யறவங்களா இருக்கணும் ஓகேவா.